ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பார்த்துட்டு வரோம், இந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் அதிகமாக துன்புறுத்தப்படுறவங்க யாருன்னு சொன்னாக்கா கிறிஸ்தவ பிள்ளைங்க மட்டும்தான். ஏன் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவங்களை துன்புறுத்திக்கின்னு வேதனைப்படுத்திட்டே வராங்க? கிறிஸ்தவன்றது வந்துட்டு ஒரு மத மாற்ற சட்டத்தை கொண்டு வர்றது கிடையாதுங்க. இல்லை கிறிஸ்தவன்னு சொன்னால் ஏதோ ஒரு செய்யக்கூடாத கொலை குற்றங்களை செஞ்ச மாதிரி இன்று அநேகர் பார்க்குறாங்க. ஆனா இது வரைக்கும் அண்டராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன நாட்கள் வரைக்கும் 2000 வருஷம் கடந்தும் இன்னும் கிறிஸ்தவத்தை வந்துட்டு நம்ம ஆராதிச்சுன்னு இருக்கோம். பரிசுத்த வேதம் இன்னைக்கும் நம்ம கரங்கள்ல இருக்குதுன்னு சொன்னாக்கா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்னன்னு சொன்னா, ஏன் நீங்க சொல்லி சொல்லி மதம் மாற்றம் பண்றீங்க, இல்ல ஏன் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க இப்படின்னு தான் நிறைய கேள்விங்க கேட்கப்படுது. ஏன் பரிசுத்த வேதம் எவ்வளவு முக்கியன்றத கிறிஸ்துவ அறிஞ்சு ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவ துன்புறுத்தப்பட்டாலும் அடிக்கப்பட்டாலும் கிறிஸ்தவர்கள் ஓய்ந்து போறதுல கிறிஸ்தவர்கள் எழும்பிக் கொண்டே இருப்பாங்க. ஏன்னு சொன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெயம் கொண்டவர், என்னைக்கும் ஜெயத்தை கொடுப்பவர், என்றைக்கும் தோல்வியை காணாத ஒரு பரிசுத்த தெய்வத்தை நம்மள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த பரிசுத்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? எந்த ஒரு புஸ்தகங்களும் உலகம் உருவான சரித்திரத்தை கொடுக்க முடியாதுங்க. ஆனா நாம் வாசிக்கிற இந்த பரிசுத்த வேதாகமும் உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, மனுஷர்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாங்க, உலகத்துல மனுஷர்கள் இடத்துல தெய்வம் எப்படி உறவு கொண்டாருன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் சிருஷ்டிப்பு மாத்திரம் இல்லைங்க, மனுஷனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்தா எப்படி அந்த தேவன் அந்த ஜனங்களை நடத்துவாருன்றதும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமும் அதோட நின்று போலங்க. பரிசுத்த வேதாகமும் இன்றைக்கு நம்ம பார்க்கிற ஒவ்வொரு அழிவு நாச மோசங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்திருக்கிறது. கடைசி காலத்துல ஜனங்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் இன்னைக்கு பார்க்கும் போது பணத்திற்காகவே சொந்த உறவுகள் கொல்லப்படுறாங்க, சொந்த கணவன் மனைவிகளுக்குள்ள பிரச்சனை, ராஜ்யத்திற்கு விரோதமா ராஜ்யம் எழும்பி கொண்டிருக்கிறது, அநேக பொய்யான தீர்க்க தரிசனங்க, பொய்யான ஊழியக்காரங்க, அநேக தேவனுக்கு விரும்பாத அநேக கள்ள கிறிஸ்தவர்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க, எழும்பிட்டாங்க. ஆனா வேதம் ஒரு நாளும் பொய் உரைக்காது, அது பொய் ஆகாது. இது பரிசுத்த தேவனுடைய அன்பின் கடிதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம், 2000 வருஷத்திற்கு முன்னாக ஒரு நபர் கடந்து வந்தாரு. அவர் மதத்தை சாதிக்க வரலங்க, இல்ல ஒரு கொள்கையை சாதிக்க வரல, இல்ல எல்லா ஜனங்களும் தம்மை அண்டி கொள்ளணும்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை உண்டாக்க வரலங்க. மனுஷனுடைய பாவத்திற்கு நிவர்த்தி செய்யும்படி அவர் இறங்கி வந்தார். பரலோகத்திலிருந்து எல்லா சரித்திரங்களையும் எழுதப்பட்டிருக்கு. மனுஷ மோட்சத்திற்கு போகணும்னு சொன்னா ஒரு பரிசுத்த பலி உண்டாக்கப்படணும், அந்த பலி மீண்டும் உயிர் தெழுந்து வரணும்னு சொல்லி. அப்போ எந்த காரியங்களிலோ எந்த புஸ்தகங்களிலோ எழுதப்படாத ஒரு விசேஷித்த ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னா நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். இந்த பரிசுத்த வேதத்துல அந்த பரிசுத்த தேவனை குறிச்சு எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டபடியே அந்த பரிசுத்த தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தா மீண்டும் பரமேறி சென்றிருக்கிறான். ஏன் அங்கோ கிறிஸ்தவத்தை பரப்ப வரல, மதத்தை பரப்ப வரல, நாம மறிச்சா அந்த நித்தியத்திற்கு போகிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் தாங்க நாங்க கிறிஸ்தவத்தை குறிச்சு இயேசுவை குறிச்சு இவ்வளோ நீங்க இவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அநேக இடங்களில் எத்தனையோ கிறிஸ்தவர்களை அடிக்கப்படுறாங்க, எத்தனையோ கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளை அடிச்சு சாகடிக்கிற நிலைமைக்கே கொண்டு போறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் வீதியில இறங்கி சண்டை போடல. ஏன்னா எங்களுக்கு தகப்பன் சண்டையை சொல்லி தரல, மாறாக தகப்பனுடைய சமூகத்துல முழங்கார் படியிட சொல்லி கொடுத்துருக்கா. அன்பை வெளிப்படுத்தின அந்த தேவனுடைய அன்பை எல்லா ஜாதி ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தாங்க இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை பத்தி சொல்லிட்டு வரோம். இந்த சுவிசேஷம் நம்ம மறிச்சா எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி வழிய கூட நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. எந்த ஒரு மதத்திலயும் நம்ம பாக்குறோம், ஒரு மனுஷன் மரணம் அடைஞ்சிட்டா சொர்க்கத்துக்கு போறான்னு சொல்லிட்டு அந்த நிச்சயத்தை அவன் கொண்டு இருக்கிறான். ஆனா பூமியில மனம் போன போக்குல வாழ்ந்து துன்மார்க்கமா வாழ்ந்து தனக்கு இஷ்டமான வழியில வாழ்ந்து ஒருவர்
ஒருவருக்கும் உதவி செய்யாம ஒருவருக்கும் இறங்காமல் இருந்து அந்த பரமேறி பரலோகத்தை நான் மோட்சத்துக்கு போயிடுவேன்னு சொன்னா எப்படி போக முடியும்? ஆனா எப்படியாப்பட்ட நபர்கள் மோட்சத்துக்கு போக முடியும், யாரெல்லாம் போவாங்க, மனுஷன் மறிச்ச பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையான்றதை இந்த வேதம் கத்து கொடுத்துருக்கு. வேதத்துல ஆதாரம் இருக்கு. வேதத்தின் ஆதாரத்தின் படிதாங்க கிறிஸ்தவத்தை குறித்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களை குறித்து நீங்கள் எவ்வளோ இழிவாக பேசினாலும் சரி, கிறிஸ்துவ குறித்து எவ்வளோ இழிவாக பேசினாலும் சரி, இன்னைக்கு தேசம் உலகம் காப்பாற்றப்பட்டு வருகிறதுன்னு சொன்னால் ஒரு அழிவில் முழு தேசங்களும் முழங்கால் நடு ரோட்டில் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தை நோக்கி கதறி இருக்குங்க. அப்போ அந்த விலையேற பெற்ற தேவனுடைய அன்பை ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசி பார்த்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களிடத்துல நாங்க கேட்கிற விண்ணப்பம் எதுன்னு சொன்னாக்கா, அநேகர் கிறிஸ்துவனுடைய பெயரை வைத்துக்கொண்டு தகாத காரியங்களையோ இல்ல பொய்யான அற்புதங்களையோ செய்து கொண்டு இருப்பாருங்க. அந்த மனுஷர்களை பார்த்து கிறிஸ்தவத்தை எடை போட்டுறாதீங்க. கிறிஸ்துவ குறிச்சு தவறான சிந்தை எடுக்காதீங்க. நம்ம ஆராதிக்கிற தகப்பன் நல்லவர், 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 இது மட்டும் தாங்க நம்ம சிந்தைக்கு வரணும். இவரை போல ஒரு நல்லவரை நம்ம வாழ்நாள் முழுவதும் எங்கேயோ காண முடியாது. நம்ம ஆராதிக்கிற தகப்பன் அவ்வளோ நல்லவர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் அவரை அறிந்து கொள்ளணும்னு அவர் விரும்புறாரு. எல்லா ஜாதி ஜனங்களும் நரகத்துக்கு போகாம நாம நினைக்கிற மாதிரி அந்த மோட்சத்திற்கு வரணும், பரலோகத்துக்கு வரணும், சொர்க்கலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிற, அது வரணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் நமக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்திருக்கா. ஒரு மனுஷன் மரணம் அடையும் போது அவனுடைய ஆவி தந்த தேவனிடத்துல போகிறது. எந்த இந்த சரீரத்தை எப்படி மண்ணினால எடுத்து உருவாக்கினாரோ இந்த சரீரம் அந்த மண்ணிற்கு போய் விடுகிறது. ஆனா மத்தியில இருக்கிற ஆத்மா எங்க போகுதுன்றது தாங்க நிச்சயம். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு பிரயோஜனம் என்னன்னு. ஏன்னா ஒரு ஆத்மா அவ்வளோ விலையேற பெற்றது. நாம நினைக்கலாம், ஐயோ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருந்துடலாம், சம்பிரமமா இருந்துடலாம், என்ன வேணுமோ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சம்பாதிச்சிடலாம். ஆனா உள்ளான ஆத்மான்றது ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மா போகத்தக்க வழியை நம்ம சம்பாதிச்சு வைத்திருக்கோமா? அந்த வழி போகிற இடத்தை சம்பாதிச்சு வைக்கணும்னு தாங்க இந்த சத்திய வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு, இந்த பரிசுத்த வேதாகம சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா அதற்கும் தேவன் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்காரு. எழுதி வைக்காம அதிகாரம் 19 வசனத்திலிருந்து காரியங்கள் இப்படியா சொல்லப்படுது பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளை தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு நபரை குறிச்சு பாக்குறோம். அப்போ ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க, தரித்திரர் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி அப்படியே அந்த காரியத்தை நம்ம நினைக்க கூடாதுங்க. ஐஸ்வர்யவானா இருந்தாலும் ஐஸ்வர்யவானுக்குள்ள அந்த இறங்குகிற குணம் இருக்கா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த கொரோனானாலயோ இந்த அழிவினாலயோ பேரழிவு இந்த தண்ணீரினாலயோ எத்தனையோ மக்கள் உண்ண உணவு இல்லாம பரிதவித்து கொண்டு இருக்காங்க. ஆனா பணத்தை வைத்திருக்கிற ஒவ்வொரு நபரும் இன்னும் எத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வைக்கலான்னு தான் பாக்குறாங்களே கண்டி, தரித்திரத்துல இருக்கிற ஒரு விவசாயிக்கு ஆகட்டோங்க இல்ல ஒரு கஷ்டத்துல
கடுமையான பஞ்சத்துல வாழ்கிற தேசங்களை கூட பாக்குறா. கொடுக்க வேண்டும் என்ற இரக்கமுள்ள குணம் இந்த ஐஸ்வர்யவான்கள் இடத்துல வராமல் இருக்கிறது. அந்த குணம் வரணும் தங்க தேவன் விரும்புறாரு. இந்த இடத்துல பாக்குறோம் ஒரு ஐஸ்வர்யவானும் இருக்கிறான், ஒரு தரித்திரனும் இருக்கிறான். தரித்திரன் நித்தமும் அவன் வாசல் அருகே இருக்கிறான். இப்போ அவனுடைய போஜன அறை ஒண்ணு செப்பரேட்டா இருக்குதுன்னு சொன்னா ஒரு பிச்சைக்காரனை உள்ள வரைக்கும் விட மாட்டாங்க. ஆனா அவனுடைய தோட்டத்துல அந்த போஜனத்தின் அறை அந்த ஐஸ்வர்யவான் அமைத்து வைத்திருந்தா அந்த ஐஸ்வர்யவான் தினமும் ரத்தாம்பரம் உடுத்தி சம்பிரமமா சாப்பிட்டு கொண்டு வரான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க சம்பிரமமா ஆகாரம் இருக்கும் போது கூட தங்கள் இடத்துல மீதி ஆகுறதை கொண்டு போய் தெருக்குள்ள எறிகிறாங்களே கண்டி, எத்தனையோ பிள்ளைகள் ஆகாரம் இல்லாமல் இருக்காங்களே, அதை கொடுக்கிற மனம் இல்லாமல் இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவானுக்கு பாருங்க, திராணி இருக்கு, உதவத்தக்க அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு. அனக்கா அவன் தினந்தோறும் சம்பிரமமா சாப்பிடுறானே கண்டி, தன் வாசல் அருகே உள்ள தரித்திரனுக்கு அவனுக்கு கொடுக்கல. இந்த ஐஸ்வர்யவானுக்கு தேவனுடைய கற்பனைகள் கூட தெரியலன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவனுக்கு கற்பனைகள் தெரியும், தேவனுடைய அன்பு தெரியும். ஆனா எல்லா தெரிஞ்சும் திராணி இருந்தும் உதவாமற் போனது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் சொன்னா வேதத்துல எழுதியிருக்கிறவனுக்கு திராணி இருக்கும் போது நன்மை செய்யும்படி, உனக்கு திராணி இருக்கும் போது செய்யாமற் போவது பாவம் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த ஐஸ்வர்யவானுக்கு திராணி இருந்தும் அதை செய்யத்தக்க மனம் இல்லாமற் போயிடுச்சு. இன்றைக்கு பாருங்க, அன்றைய தினத்துல ரெண்டு பேருமே மறிச்சு போறாங்க. மறித்து போய் அவருடைய ஐஸ்வர்யவானுடைய சரீரமும் அடக்கம் பண்ணப்பட்டது. லாசருவும் அடக்கம் பண்ணப்பட்டாரா இல்லையான்னு வேதம் குறிப்பிடல. ஆனா அவனுடைய ஆத்மாவை தேவ தூதர்கள் கொண்டு போய் எங்க வச்சாங்கன்னு சொன்னா ஆபிரகாமின் மடியில வைக்கிறான். இப்ப பாருங்க, ஆபிரகாமின் மடியில லாசர் இருக்காரு, எரியற நரகத்துல அந்த ஐஸ்வர்யவான் கதறி கொண்டிருக்கிறான். அப்போ அந்த இடத்துல இருந்து அவன் தன் கண்களை ஏறெடுத்து பாக்குறான். யார பாக்குறான்னு சொன்னா லாசருவை பாக்குறான், ஆபிரகாமையும் பாக்குறான். அவன் சொல்றான், தகப்பனாகி ஆபிரகாமே. அநேக வசனங்கள், 19-32 இதுல அடங்கி இருக்கு. அதுல மொத்தம் அந்த காரியத்தினுடைய ஒரு அட்டவணை முழுவதும் கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து அந்த தகப்பனிடத்துல கேக்குறா, தகப்பனே லாசரு தன் விரலினால என் நாக்கை தொடும்படி அவனை அனுப்புன்னு கேக்குறா. அப்போ அவனுக்கு தெளிவு இருக்கு, அது லாசருன்ற அறிவு இருக்கு, அவர் ஆபிரகாம்ன்ற தெளிவு இருக்கு, அவனுக்கு உணர்வு இருக்கு. சூடு தாங்க முடியல, எரிகிற நரகத்துல அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்போ இந்த காரியம் இப்படி பரலோகம் இருக்கு, ஒரு நரகமும் இருக்கு, நமக்கு காமிச்சு கொடுத்தது யாருன்னு சொன்னா இந்த பரிசுத்த வேதாகம். அப்ப இந்த பரிசுத்த வேதாகமோ எதை குறிச்சு கவலைப்படுதுன்னு சொன்னா, மனுஷனுடைய வாழ்க்கை மரணத்தோடு முடியறது இல்ல, மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை நீ நித்தியத்துல கழிக்கணுமா இல்ல நெருகிற இந்த நரகத்துல கழிக்கணுமான்றது தாங்க இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஐஸ்வர்யவான் அந்த இடத்துல இருந்து கதறான், தகப்பனே நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, லாசருவ அனுப்புங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீ பூமியில வாழ்ந்தப்ப சம்பிரமமா இருந்த லாசரு தன்னுடைய பாடுகள்ல, தன்னுடைய அவமானத்துல எத்தனையோ தர ஆகாரம் இல்லாமல் அவன் என்ன பண்ணிருக்கான், வாழ்ந்திருக்கான். அவன் இப்பொழுது தேற்றப்பட்டு கொண்டிருக்கான். அப்போ அவனுடைய தாகம் என்னவா முடியுது, ஐயோ நான் இந்த இடத்துக்கு வந்தனே, என்னுடைய வாழ்க்கை தோற்றத்தை பார்த்து என் சகோதரரும் அதே போலத்தான் வாழ்வாங்க, என் சகோதரரும் இரக்கம் இல்லாமல் இருப்பாங்க, என் சகோதரரும் தேவனுக்கேற்ற பயம் இல்லாம இருக்காங்க, என் சகோதரரும் தேவன் உதவி செய்யும்படி கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை உதவாமல் இருக்காங்க. அப்ப என் சகோதரரும் இந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்னு உடனே அவன் ஆபிரகாம் கிட்ட கேக்குறான், தகப்பனே லாசருவை என் வீட்டுக்கு அனுப்புங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, அவர்கள் மோசேக்கும் இந்த வேத வசனங்களுக்கும் கீழ்படிட்டோம், அதை விட மரித்தவன் போய் சொல்லுகிறது மேலானதல்ல. அப்போ இந்த காரியத்தை ஒரு மனுஷன் மரிச்சு போனா அவனுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்றத கற்று தந்தது இந்த பரிசுத்த வேதாகமங்க. நாங்க கிறிஸ்தவத்தை பரப்ப வரல, கிறிஸ்தவத்தினுடைய கொள்கையை உலகம் முழுவதும் நாங்க அப்படியா பரப்பி அது ஒரு கொள்கையா கொண்டு போகணும்ட்டு இல்லைங்க. மனுஷன் மரித்த பின்
பின்பு இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல மட்டும்தான் அவன் பரமேறி வர முடியும்ன்றதை தாங்க சொல்லி கொண்டிருக்கோம். இதை புரியாம என்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவங்களை துன்புறுத்தி படாத பாடுகள் அவமானங்கள் படுத்தி இன்னமும் கிறிஸ்தவத்தை துன்புறுத்துறீங்க? ஆனாலும் கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போகாம கர்த்தர் கொடுக்கிற பலன்ல இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓடிக்கொண்டு இருக்காங்க. அவர்கள் ஐஸ்வர்யம் சேர்க்கறதுக்கு இல்லைங்க. இன்னைக்கு பண ஆசையில எத்தனையோ பேர் தவறான போதனைகளை பண்ணலாம், தவறான காரியங்களை செய்யலாம். அதன் மத்தியில கூட உண்மையாய் தேவனுடைய அன்பை பரப்பத்தக்க ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. கண்டுபிடிச்சு எடுங்க, உண்மையான ஊழியர்களை கண்டுபிடிச்சு எடுங்க. இந்த வார்த்தைகள் மீத விசுவாசம் வைங்க. மறிச்சு போனா ஒரு பரலோகத்தினுடைய வாழ்க்கை வேணும்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க கொள்ற உறவுனால தான் முடியுங்க. எந்த ஜாதி ஜனமா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அவரை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அன்புள்ள தேவனாகவே இருக்கிறார். அவரிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்லங்க. இது அநேகருடைய கேள்வி. இது என்னன்னு சொன்னா, ஏன் இவங்க போய் பிச்சைக்காரங்க மாதிரி கிறிஸ்துவ அறிஞ்சு கொள்ளுங்க அறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி இழிவா பாக்குறீங்களே? கண்டி அவங்க எதற்கு சொல்றாங்கன்னு யோசிக்காம இருக்கீங்க. உங்க ஆத்மா நஷ்டப்பட்டு போயிடக்கூடாதுன்னு தான், உங்க ஆத்மா நரகத்துல போயிடக்கூடாதுன்னு, உங்க ஆத்மா அந்த பரிசுத்த தேவனிடத்துல போகணும்னு சொல்லித்தாங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்காங்க. நீங்க கேட்கலனாலும் சரி, அவங்கள அவமானப்படுத்தாதீங்க, அவங்கள துன்புறுத்தாதீங்க. என்ன பண்ணாலும் கிறிஸ்தவர்கள் எறங்கி சண்டை போட மாட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்தது ஒரே ஒரு காரியம், முழங்கார் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஜபத்தை கேட்கிற தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்க எந்த ஜாதி ஜனமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு பெரிய பாவத்துல விழுந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. மீண்டும் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யணும்னு இல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா உங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய பரிசுத்த சமூகத்துல நிறுத்த இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உண்மையுள்ளதா இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் உண்மையுள்ளதா இருக்கிறது. எல்லா காரியங்களையும் நமக்கு தெரிவிக்கிறது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தாங்க. மனுஷனுக்கு சுவாசம் வேணும்னு சொல்லித்தான் மனுஷனை உருவாக்குறதற்கு முன்னுமே இயற்கைகளை எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி வைத்தார். ஆனா இன்னைக்கு இயற்கைகளை மனுஷன் அழித்து கொண்டிருக்கிறான். அவன் இயற்கைகளை மாத்திரம் அழிக்கலங்க, மனுஷனுக்கு தேவையான எல்லா ஆக்சிஜனையும் அழித்து கொண்டிருக்கிறான். அதனால இயற்கைக்காக ஜெபிப்போம், இயற்கை இந்த விவசாயத்திற்காக ஜெபிப்போம். தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அவர் இடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. அதனால இந்த வீடியோவை பார்க்குற நீங்க அநேகருக்கு இந்த காரியங்களை ஷேர் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா இன்னைக்கு பரிசுத்தம் வேதாகமோ பொய்யேன்னு நிறைய பேர் வாதாடி கொண்டு இருக்காங்க. அது பொய் அல்ல. இன்றைக்கும் வெற்றியை கொடுக்கிற ஒரு தேவனுடைய அன்பின் கடிதம், இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நித்தியத்துக்கும் அதை செயல்பட்டு கொண்டு இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாத தேவனா இருக்கிற இந்த மாறாத தேவனுடைய அன்புல உங்க ஒருவருடைய ஒப்பு கொடுக்கிற நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, அப்பா உங்கள் அன்பின் கடிதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறையா. இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதித்து அநேக பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாய் மாற்றி தாங்கப்பா. ஸ்துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.